ஹலோ, வெல்கம் டு சுகி வ்ளாக். இன்னைக்கு நான் உங்களுக்கு பலா சீடை யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணலான்னு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் வந்து நிறைய டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பலா சீடை பற்றி. ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்க, பெனிஃபிட் ஆகுங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பலாப்பழம் சீசன் வரப்போ நிறைய பேர் வீட்டில் முழு பழம் வாங்கிட்டு பலாச்சோலையை உரிச்சு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வெளியே வந்து லூஸில் பலாச்சோலை வாங்கியும் சாப்பிடுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து பலாப்பழம் முழுசாக வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி வீட்டில் சாப்பிட்றது வந்து ஹெல்த்தி வே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும், அது ஒரு ஃபன்னாக போகும். நீங்கள் யாராவது இது வரைக்கும் பழாப்பழம் முழுசாக வாங்கிட்டு வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இப்பயும் சீசன் தான், கிடச்சா முழு பழம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வீட்டில் கிட்ஸோட சாப்பிடுங்க. அதுதான் ஹெல்த்தி வே. வெளியில் வந்து லூஸில் பலாச்சோலை வாங்குறது வந்து அன்ஹெல்த்தி வே தான் நான் சொல்லுவேன். இப்போவே போங்க, முழு பழாப்பழம் வாங்கிட்டு வாங்க, பசங்களோட ஃபன்னாக சாப்பிடுங்க. பழாப்பழம் சாப்பிட்ட பிறகு அதோடைய சீடை டஸ்ட்பினில் போடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதோடய குக்கிங் ப்ராசஸ் டிஃபிகல்ட்டுன்னு நினச்சி டஸ்ட்பினில் போட்டுடுவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. பலா சீடை அன்றைக்கே நீங்கள் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த ஸ்கின் வந்து பீல் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அது எவ்வளோ க்ளாஸியாக ஸ்மூத்தியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பலா சீடை டைனிங் டேபிள்லேயோ கிச்சன்லேயோ 2 டேஸ்க்கு கண்டுக்காமல் விட்டுடுங்க. ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பலா சீடோட ஷெல் பிரேக் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் பலா சீடோட ஷெல்லை ஈஸியாக பீல் பண்ணலாம். பீல் பண்ணிவிட்டு குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ எம்மையாக இருக்குங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறப்போ. நம்ம எக்கு எப்படி நம்ம உரிப்போமோ அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து அதோடய ஸ்கின்னை பீல் பண்ணி குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். நானும் இதே மாதிரி பலாப்பழம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்டு டைனிங் டேபிளில் 2 நாள் அப்படியே வச்சுட்டு 2 டேஸ் கழித்து நான் ஸ்கின் பீல் பண்ணி குக்கிங்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஸ்கின் பீல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குக்கிங்க்கு. எஸ், இப்போது பலா சீட் குக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. எந்த ரெசிபி வேணாலும் பண்ணலாம், எல்லா ரெசிபியும் எம்மியாக இருக்கும். பலா சீடை வந்து ஹரிசாண்டலாக நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம், வெர்டிக்கலாக கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிரேவி பண்ணுறதா இருந்தால் வெர்டிக்கலாக கட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ரெசிபி பண்ணுறதா இருந்தால், ஃப்ரை ஐட்டம் அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பலா சீடை வந்து வேக வைக்காமல் அப்படியே ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய வீடியோவில் வேக வச்ச பலா சீடை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ் எப்படி பண்ணலான்னு நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா சீடும் அட் அ டைமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சில சீட்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 to 3 டேஸ் கூட யூஸ் பண்ணலாம். பிளாக் ஃப்ரூட்டுக்கு எனோமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த்தி கேலரிஸ், குட் டைஜெஷன், ஆஸ்மா ரிலீஃப், ரெகுலேட்டிங் பிளட் சுகர் லெவல், ப்ரிவெண்டிங் கால்சியம் லாஸ் ஃப்ரம் த பாடி. ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜாக் ஃப்ரூட்ஸில். இம்யூன் சிஸ்டம் ஆப்டிமைஸ் பண்ணுது, ஓவரால் ஹெல்த்தி, குட் ஃபார் ஐஸ், ப்ரிவெண்டிங் அனிமியா, பியூட்டி கொடுங்க ஃபார் ஃப்ளாலெஸ் ஸ்கின் அண்ட் க்ளோயிங் காம்ப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட் சீடோட பெனிஃபிட்ஸ். இட் 5 ட்ரிங்கிள்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் க்ளோயிங் காம்ப்ளெக்ஷன், ஃப்ளாலெஸ் ஸ்கின், ஹை இன் ப்ரோட்டீன், ஆன்டி கேன்சர் நியூட்ரியன்ஸ், கம்ஃபர்ட் ஃப்ரம் இன்டைஜெக்ஷன், ப்ரொமோட் ஹேர் க்ரோத், விட்டமின் ஏ. நெக்ஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட் சீட் பவுடர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஜாக் ஃப்ரூட் சீட் பவுடர் பேக் பண்ணியே சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம வீட்லேயே பண்ணலாம். உங்களுக்கு வந்து எனோமரஸாக பலா சீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பலா சீடை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து சைட் டிஷ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வெஜிடபிள் சைட் டிஷ்க்கெலாம் தேங்காய் போட்டு யூஸ் பண்ணுறோமோ, வடச்சக்கல்ல போட்டு யூஸ் பண்ணுறோமோ, நீங்கள் ஜாக் ஃப்ரூட் பவுடரை சைட் டிஷ்ஷில் சேர்த்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் பலா சீடோட ரெசிபீஸை ஷேர் பண்ணுறேன். ஃபார் யூனிக் கண்டென்ட் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் ஃபார் சுகி வ்ளாக்.